ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா என்னோட மார்னிங் டு லஞ்ச் ரொட்டின் தாங்க வாங்க வீடியோ கொடுப்போம் ஃபோன் கொடு இல்லையா ஃபோன் பார்க்க கூடாது ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் குட் பாய் ஹை பை எப்படி கொடுக்கணும் தர்ஷோ அர்சன் தர்ஷன் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட் ரவா கிச்சடி பண்ணலான்னு ஒரு கப் வீட் ரவா அது கூடவே ஃப்ரோசன் பட்டாணி பீஸ் எடுத்திருக்கு ஒரு கேரட் மட்டும் தோல்சி போய் வச்சுருக்கேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு கருவாடை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன் ஒரு நெல்லிக்காயு செலவு புளிய தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அந்த குழம்புக்கு தேவையான ஆனியன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவாட்டு குழம்புக்கு இன்றைக்கி ராகி களி பண்ணலான்னு ராகி ஃப்ளாரும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிச்சடிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் நான் தர்ஷனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக கேரட்டு பீஸு கொஞ்சம் ஒரு ஆஃப் ஆனியன் இதை மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன் வேறு எதுவும் ஆட் பண்ணலை தர்ஷன் சாப்பிடணும் அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் நெய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வீட் வீட்டரவையே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப ஹைல வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிரும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு மட்டும் வறுத்து விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுந்து வ வறுபட்டுருச்சு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது கிச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆஃப் ஆனியன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி இதையும் அந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே இதுக்கு கொஞ்சமாக ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க மஞ்சத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வர பச்சை மிளகா கீரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் தர்ஷன் கொடுக்க போகிறேன்றனால பெப்பர் மட்டும் அரை டீஸ்பூன் அதுக்கு தேவையான கிச்சடிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு கலர் கிளறி விட்டுருங்க கிளறினதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் நான் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா எனக்கு குலைவாக வேணும் நான் தர்ஷனுக்கு கொடுக்கணுன்றனால நல்ல அந்தளவுக்கு நாலு விசில் விட்டுருக்கேன் இன்றைக்கி வெளியே வெதர் கொஞ்சம் மழை போட்டிருந்தாங்க பட் மழை இவ்வளோ இன்ன வரையும் மழை பெய்யலை தான் இருந்தது ஒருவேளை ஈவினிங் வருமா என்னென்னு தெரியல சீட்ஸ் எல்லாம் இந்த வெதர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால ஒரு வீக் நல்லா இருக்குது அப்புறம் ஒரு வீக் டவுன் ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது சீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர மாட்டேங்குது ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சீட்ஸ் போடுற மாதிரி இருக்கும் தர்ஷன் ஒரே டான்ஸு தான் சா சாங்ஸ் கேட்டு கேட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கான் ஒரே விளையாட்டு தான் இன்றைக்கி டாய்ஸ் ரூமில் போய் விளையாடிகிட்ருந்தான் கொஞ்சம் நேரம் அவங்க கூட நானும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன் குக்கரும் விசில் வந்துருச்சு சரி ஓப்பன் பண்ணி பார்த்துர்லான்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு நம்மளோட கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு தர்ஷனுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து நம்மளோட கிச்சடி ரெடி ஆயிடுச்சு தர்ஷனுக்கு கொடுத்துர்லாம் இப்போது தர்ஷன் ஹர்ஷன் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரே விளையாட்டு சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நானும் வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு டைம் வந்து லெவன் ஆகிடுச்சு நம்ம லன்ச் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷாப்பிங்கும் போகிற மாதிரி இருக்கும் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு சரி லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு லன்ச்சுக்கு கருவாட்டு குழம்பு ஸோ கருவாட்டு குழம்புக்கு கருவாடை க்ளீன் பண்ணோம் இல்லையா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிட்டோம் எல்லோரும் அந்த ந நார்மல் வாட்டரில் தான் அந்த கருவாடு ஊற வைப்பாங்க எங்கள் அம்மா வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் ஊற வச்சா தலை சீக்கிரம் அந்த தலையை சீக்கிரமாக கிளி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அதனால் நான் வார்ம் வாட்டரில் தான் ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன் தலையை க்ளீன் பண்ணிவிட்டோம் தலையும் அந்த உள்ளே இருக்க அந்த கருப்பு கலர் மாதிரி அந்த குடல் மாதிரி இருக்கதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எடுத்தாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா புளியெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கருவாட்டு குழம்பு பொறுத்தவரையும் நீங்கள் நல்ல பண்ணால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ட்ரைஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி எப்பயாவது தான் பண்ணுவோம் நம்மளுக்கும் சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வரும் இந்த கரு களியும் கருவாட்டு குழம்பும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கருவாட்டு குழம்பு நான் வாரத்துக்கு எப்படியாவது ஒரு டைம் ஆகுது வச்சுருவேன் எங்கள் வீட்டில் குழம்புக்கு ரைஸ் வச்சுப்பேன் இப்படி எப்போயாவது ராகி களி பண்ணிப்பேன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பில ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு கலந்து விட்டுட்டேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியும் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பொறுத்தவரையும் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணுங்க ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் மீடியமாக இருந்ததுன்னா ரெண்டு குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த குழம்புக்கு இதையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம் எல்லோரும் கருவாடு லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க கருவாடை முன்னாடி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரோடு அது வதங்கும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க கருவாடு கரைஞ்சிரும் அப்படின்வாங்க இந்த ஸ்டேஜில் போட்டால் நான் இவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன் எனக்கு கரைஞ்சதே கிடையாது கருவாடு அவ்வளவும் அப்படியே தான் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த அளவுக்கு கருவாடையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த குழம்புக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கலந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளித்தண்ணியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிடலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ராகி களி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ராகி களிக்கு ஒரு கப் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் மெஷர் பண்ணணும் நான் இந்த கப்பில் ஒரு கப் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன் இதே கப்லேயே தான் ஒரு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ராகி களிக்கு தேவையான உப்பையும் இது கூடயே சேர்த்துட்டு கையில் நல்லா கலந்து கலந்துவிட போகிறேன் நீங்கள் வச்சு கூட கலந்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா எப்படி நம்ம இதெல்லாம் கரைச்சி வைப்போம் மாவு தோசை மாவுலாம் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் ஃப்ளாரை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இது நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதே கப்பில் மெஷர் பண்ணிங்களோ ராகி ஃப்ளார் அதே கப்லையாக கப்பில் தான் இப்போயும் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு பக்கம் குழம்பும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இப்போது தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்திருக்கா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த ராகி பிளாரை சேர்த்துட்டு விடாமல் கிளறிட்டோ இருக்கணுங்க அதுதான் மெயின் கை விட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் கெட்டியாக அதாவது கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும் ஸோ கொஞ்ச நேரம் மீடியமில் வச்சு விடாமல் கிளறி விட்டுருங்க கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் விடாமல் கிளறினீங்க அப்படின்னா வந்துடும் மீடியமில் வச்சுட்டு கிளறுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கிளறணும் அப்போ தான் இல்லைனா பச்சை ஸ்மெல்லு ராஸ் மெல்லு வர மாதிரி இருக்கும் இதோட பக்குவம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபைனலாக நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கை உங்களுக்கு எது எந்த புடி வச்சு க கலக்கிற மாதிரி இருக்கோ அது எந்த இது ஈஸியாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த உட் ஈஸியாக இருக்கனால உட்டு கரண்டி நான் அதை எடுத்துருக்கேன் கலர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்குறனால நல்லா அந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி வச்சுட்டு உங்கள் கையை நினச்சிட்டு அதில் தொட்டு பாருங்க ஒட்டாமல் வரணும் நான் அவங்களுக்கு எப்படின்றத காட்டுறேன் நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுங்க தண்ணியை லைட்டாக இப்படி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸோ நம்மளோட களி ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குழம்பும் சிம்மில் வச்சுருந்தேன் ஸோ எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான லன்ச்சு ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ எங்களோட லஞ்சுக்கு களி கருவாட்டு குழம்பு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு லைட்டாக நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும் ஸோ சூப்பரான களியும் அதுக்கு மேலே இந்த கருவாட்டு குழம்பும் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் பையனும் சாப்பிட்டுட்டான் ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு திங் நெக்ஸ்ட் வீக்குக்கு திங்ஸ் வாங்க கிளம்பியாச்சுங்க கடைக்கு போனோம் ஹர்ஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விளையாடிட்டு இருந்தான் நான் தர்ஷன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் மூணு பேர் போனோம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Bye.